வணக்கம். நான் டாக்டர் சரண்யா, குழந்தைகள் நல மருத்துவர், கேஎம்சி ஹாஸ்பிட்டல், காரைக்குடி. இன்னைக்கு குழந்தைகளை சம்மர்ல எப்படி பாதுகாக்கணும், என்னென்னலாம் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், குழந்தைங்களுக்கு காமனாக நம்ம பார்க்கறது வேர்ப்புறும். ஸோ சம்மர்ல ஜென்ரலாக லைட் காட்டன் க்ளோத்ஸ், அதாவது பிரீதபிள் க்ளோத்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம குழந்தைங்களுக்கு வேர்க்குரு வர்றதை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹைட்ரேஷன். ஸோ சம்மரில் ஜென்ரலாகவே குழந்தைங்க நிறைய டீஹைட்ரேஷன், வெயிலில் விளையாடுவாங்க. ஸோ டீஹைட்ரேஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நம்ம அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு தண்ணீர் அதிகமாக கொடுக்கணும். நீர் சத்து நிறைந்த காய்கறிகள், பழங்கள், அதாவது வாட்டர்மெலன், மஸ்க்மெலன், முலாம்பழம், வெள்ளரிக்காய், இளநீர், நொங்கு, மோர், அந்த மாதிரியான பொருட்கள், அதாவது தண்ணீர் நிறைந்த ஆகாரங்கள் கொடுக்குறப்ப நம்ம டீஹைட்ரேஷனை வந்துட்டு தவிர்த்துக்கலாம். அடுத்து குழந்தைங்கள, 6 மாதத்துக்கு கீழே இருக்க குழந்தைங்களை நம்ம எப்படி, அவங்களுக்கு எப்படி டீஹைட்ரேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா, தாய்ப்பால் அடிக்கடி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் நிறைய தண்ணீர் பருகிற மாதிரி இருக்கும். ஸோ அடிக்குவேட்டா, அதாவது 3 லிருந்து 4 லிட்டர் தண்ணியை எடுத்துக்கிட்டா தாய்மார்கள், அவங்க வந்துட்டு குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மூலமாக தண்ணீர் சஃபிஷியண்டாக கொடுத்துக்கலாம். அடுத்து குழந்தைகள் வந்துட்டு வெயிலில் போகிறப்போ சன்ஸ்க்ரீன் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணலாம். பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரியே குழந்தைங்களுக்கான சன்ஸ்க்ரீன் க்ரீம்ஸ் அவைலபிள். ஸோ வெயிலில் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம அந்த சன்ஸ்க்ரீன் க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, வெயிலில் தொற்று நோய், அதாவது சின்ன அம்மை, வயிற்றுப்போக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் காமனாக சம்மரில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ நம்ம அதிலிருந்து ஒரு குழந்தைகிட்டருந்து இன்னொரு குழந்தைகிட்ட பரவாம பராமரிச்சு பார்த்து. காரைக்குடி கேஎம்சி மருத்துவமனை முன்பதிவிற்கு 9688220044.